ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு நான் உங்ககிட்ட சாரி சொல்லிக்கிறேன் ஏன்னா வந்து நான் ரெண்டு வாரமா எந்த வீடியோவும் போடல அதனால சரி இன்னைக்கு வந்து டாபிக் உள்ள போலாம் இன்னைக்கு வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுரே சுரேகான்னு சொன்னேன் பொண்ணு இல்லைங்க பொண்ணு பேர் மாதிரி இருக்குது அது ஒரு பறவை அந்த பறவை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரி ஓகே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க சரியா சரி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சுரேகாவ் இந்த பறவை பேர் பார்த்திங்கன்னா சுரேகாவ் இது வந்து தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா ஓசனி சிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பறவை வந்து அம்மிங் இனத்தை வந்து சேர்ந்தது அம்மிங் பேர்டுன்னு சொல்லுவாங்களே அந்த இனத்தை சேர்ந்தது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வகையிலே இந்த பறவை வகையில் முந்நூற்றி இருபது வகை வந்து இருக்குது உலகத்திலே மிக மிக சின்ன பறவை எது கேட்டிங்கன்னா இந்த சுரேக்காவ பறவை தான் சொல்லுவோம் இது வந்து அதிகமாக எங்கே இருக்கும்னு கேட்டிங்கன்னா நார்த் அமெரிக்கா அண்டு வெஸ்ட் கோட்டில் வந்து அதிகமாக இருக்கும் சதன் அண்ட் அண்ட் கேலிஃபோர்னியாவில் கூட இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கியூபாவில் கூட இது அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க சரிடா இந்த பறவைக்கு எப்படி ஓசனை சீட்டுன்னு பேர் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அது வெரி சிம்பிள் ஒன்றுமே இல்லை அது பறக்கும்போது அது விங்ஸில் வந்து உசு உசுன்னு சவுண்டு கேட்குறதுனால தான் ஓசனை சீட்டுன்னு தமிழில் இதுக்கு வந்து பேர் வச்சிருக்காங்க இந்த சுரேகா பறவை பற்றி சொல்லிகிட்டே போனால் செமைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா இதோடய ஹார்ட் பீட்டு ஒன் மினிட்டுக்கு வந்து தௌசண்ட் டூ சிக்ஸ்டி முறையே வந்து துடிக்குமா அப்படி இல்லாமல் நோடிக்கு அதாவது ஒன் செகண்டுக்கு வந்து அறுபதுலேருந்து எண்பது தடவை வந்து அதோடய விங்ஸ் வந்து அடிக்குமா அதுவே அது கொஞ்சம் வெயிட்டாக இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வாட்டி தான் அது வந்து அசைக்குமா இப்போ தான் நம்ம வந்து இந்த பறவை பற்றி ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம் அது என்னென்னது தெரியுமா இந்த சுரேக்கா வந்து மற்ற பறவை மாதிரி பறக்காது அது வந்து இதோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா இது வந்து ஒரே இடத்துல நிற்கும் பறந்துக்கிட்டே ஒரே இடத்துல நிற்கும் எந்த பறவையும் இந்த மாதிரி நிற்காது அது மட்டும் இல்லாமல் எந்த பறவையும் ரிவர்ஸ்னால் பறக்க முடியாது ஆனால் இந்த சுரேகா பறவை வந்து பறக்கும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு இன்னொரு பவர் வேறு என்ன பவர்னால் எவ்வளோதான் ஸ்பீடான பூச்சி இருந்தாலும் அதே சேஸ் பண்ணி ஃப்ளைலேயே வந்து ஒரு பிடிப்பா அப்படி சுரைக்கை வந்து எது அதிகமாக விரும்பி சாப்பிடும்னு பார்த்தீங்கன்னா இந்த பூத்தேன் இருக்குது பார்த்தீங்களா அதை அதிகமாக சாப்பிடும் அப்படி இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் அந்த பூச்சி இருக்கும் பார்த்தீங்களா அந்த பூவில் வண்டு அந்த ஸ்பைடர் அந்த மாதிரி கூட சாப்பிடும் அதிகமாக பூச்சி சாப்பிடும் ஐயோ சொல்ல மறந்துட்டேன் இதோட உண்மையான பவர் என்ன தெரியுமா இதுக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் கலர் மாற்றுறது டேய் என்னடா காமெடி பண்ணுறியாடா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க சரி நீங்கள் நம்ப மாட்டிங்கன்னு தெரியும் அதுக்காக வந்து இந்த வீடியோ வந்து நான் போடுறேன் அதை பாருங்கள் பார்த்திங்களா இது தான் இந்த சுரேகா பறவை எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்கள் பார்த்தீங்களா எப்படி கலர் மாறுதுன்னு பா கொஞ்சம் அழுத்தி பிடிச்சாலும் ஜூஸ் வந்துடும் போல் அந்த அளவுக்கு இருக்குது அதோட வாய் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு என்ன சொல்கிறது ஒரு நீடல் போல் இருக்கும் அப்படி இருக்கும் அது என்ன நினைப்பீங்க எவ்வளோ அழகான பறவை இப்படி கலர் மாற்றுதுன்னு ஆனால் இது உண்மையான ரீசன் என்னவா இருக்கும்னு யோசித்தா அதோடய டெக்ஸ்சரில் வந்து அதிகமான கலர் கண்டென்ட் இருக்கும் சன்லைட் ரிஃப்ளெக்ஷன் பொறுத்து அது மேலே அந்த டெக்ஸ்சர் மேலே படுறதை பொறுத்து லைட் எங்கெங்கே படுதோ அங்கங்கே கலர் வந்து அதிகமாக தெரியும் நம்ம கண்ணுக்கு வந்து அந்த மாதிரி விசிபிலிட்டி ஆகிறதுனால தான் அந்த பறவை வந்து கலர் மாற்றுற மாதிரி நம்ம கண்ணுக்கு வந்து தெரியுது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன் என்னது தெரியுமா இந்த பேடோட காஸ்ட் எவ்வளோ இருக்கும் யாராச்சும் யோசித்து பார்த்துருக்கீங்களா யோசித்து தான் பார்க்க முடியும் ஆனால் யோசித்து பார்த்தா இவ்வளோவா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் டாலரில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் தேர்ட்டி செவன் தௌசண்ட் டாலர் வந்து இது ஓகேவா அமெரிக்காவில் பார்த்தோன்னா இதே இந்தியன் ருபீஸில் நம்ம கன்வெர்ட் பண்ணோன்னா இருபத்தி லட்சம் எப்பா இருபத்தி அஞ்சு லட்சம் இந்த ஒரு பறவை அதாவது இந்த ஒரு பறவையை நாலு பறவையாக நம்ம வித்தானா வச்சுக்கோங்களேன் நம்ம லைஃப்பை செட்டில் அந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த பறவை வந்து இந்தியாவில் மட்டும் இருந்துச்சுன்னா சுட மாட்டானுங்க எல்லாரும் வித்து பணக்காரனாக ஆகிடுவாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது அது மட்டும் இல்லாமல் என்ன கேட்கலாம் டே அட பாவி இந்த பறவை இவ்வளோ ஸ்பீடாக இருக்கே எப்பட்ரா இவனுங்க வந்து ஃபோட்டோ எடுத்துருப்பானுங்க அதை தானே யோசிச்சிருக்கீங்க இந்த பறவையை பற்றி சொல்லிட்டே போனோன்னா வச்சுக்கோங்களேன் நிறையா சொல்லலாம் ஏன்னா நிமிஷத்துக்கு நிமிஷம் கலர் மாற்றும் நிமிஷத்துக்கு நிமிஷம் ஸ்பீடு மாற்றும் சரி இந்த இதை எப்பட்ரா ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க எல்லாம் யோசிக்கலாம் ஒருத்தான் ரெண்டு பேர்னா எடுக்க முடியாது பத்தொம்பது ஃபோட்டோகிராஃபரை வச்சு தான் இதை வந்து கவர் பண்ணாங்களே எடுத்தாங்க இது எடுக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு நாட்களாக வந்து அவங்க டைம் எடுத்துக்கிட்டாங்க அந்த சுரேகா பறவையை வந்து கேப்ச்சர் பண்ணுறதுக்காக சரி ஓகே இந்த எதுக்கடா இப்போ உனக்கு டாப்பிக்கே கிடைக்கலையா பறவை செக்மெண்ட் எடுத்துருக்கேன் எல்லாம் கேட்கலாம் நம்மளில் யாருக்கும் வந்து தெரியறது இல்லை அதிகமான பறவை பற்றி இல்லை மிஜு போனால் என்ன எது தெரியும் கொக்கோ வாத்து காக்கா காடை கௌதாரி கோழி வாத்து இதுதான் தெரியும் வேறு எதுவுமே தெரியாது நமக்கு ஸோ இன்னிலேருந்து நான் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பறவை செக்மெண்ட் போடுவேன் என் சேனலில் வந்து எல்லோரும் பாருங்கள் அதுக்காக வந்து உங்கள் சப்போர்ட் தான் எனக்கு தேவை இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சுரேகாவை பற்றி உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் அதுதான் ரொம்ப முக்கியம்